ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம எதிர்நீச்சல் சீரியலோட டைலாக் ரைட்டர் அவங்க யாரும் அவங்கள பற்றி தெரியாத சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சன் டிவியில் ஒளிபர பார்க்குற எதிர்நீச்சல் சீரியலுக்கு டைலாக் ரைட்டராக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவித்யா. அண்ட் இவங்கள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கோலங்கல் சீரியலில் ஆர்த்தியாக இவங்களோட ஆக்டிங்கை கொடுத்துருப்பாங்க. எதிர்நீச்சல் சீரியலில் ரொம்பவே சூப்பரான வசனங்கள் வரத்துக்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவித்யா. அதாங்க கோலங்கல் ஆர்த்தி தான். ஸ்ரீவித்யா இவங்க செப்டம்பர் 22, 1986 அப்போ சென்னையில் தான் பிறந்திருக்காங்க. அண்ட் இவங்க தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம் சீரியல்ஸ்லேயும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கோலங்கல் சீரியலில் ஆர்த்தியாக இவங்க நடிச்சிட்டு இருந்தப்போ இவங்க ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தாங்களாம். இந்த சீரியல் முடிவடையும் போது இவங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ படிச்சுக்கிட்டே இவங்களோட ஆக்டிங் கரியர்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க சீரியல்ஸ்க்கு முன்னாடியே மூவிஸ்லலாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சைல்டு ஆர்டிஸ்டாக உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் இந்த மூவியில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்ட்ரஸ் ஸ்னேகா நடிப்பில் வெளியான என்னவிலே மூவியில் ஹீரோயினுக்கு சிஸ்டர் ரோல்லையும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. சைல்டு ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் ஜோதிகா நடிப்பில் வெளியான ஜில்லுன்னு ஒரு காதல் இந்த மூவிலையும் சப்போர்ட்டிங் ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்க ஆக்ட் பண்ண சீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவசக்தி, முந்தானை முடிச்சு, கோலங்கள், ஆனந்தம், தென்றல், இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தென்றல் சீரியலில் சாருலதா அப்படிங்கிறவரை நெகட்டிவ் கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீரியல் மூலியமாக இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து உருவானாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தாலுமே இவங்களை ஆடியன்ஸ் நிறைய பேத்துக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களோட ஆக்டிங்கை கொடுத்துருந்தாங்க. திருச்செல்வம் சார் அவங்க இயக்கத்தில் வெளியான முக்கிசம், சித்திரம் பேசுதடி, கைராசி குடும்பம் இந்த சீரியல்ஸ் எல்லாத்துலேயும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. திருச்செல்வம் சார் அவங்க இயக்கத்தில் வெளியான வல்லமை தாராயோ அப்படிங்கிற ஒரு வெப் சீரீஸில் டைலாக் ரைட்டராக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்களோட டைலாக் ரைட்டிங் வந்து ரொம்பவே பிடிச்சி போனதுனால இப்போ எதிர்நீச்சல் சீரியலுக்கும் இவங்க தான் டைலாக் ரைட்டராக இருக்காங்க. எதிர்நீச்சல் சீரியலோட ரசிகர்கள் எல்லாருக்குமே இந்த சீரியலோட வசனங்கள் எல்லாமே ரொம்பவே பிடிச்சமானதாக இருக்கும். ஏன்னா ஸ்ரீவித்யா அவங்களோட ரைட்டிங்கால் பவர்ஃபுல்லான டயலாக்ஸையும் கொடுத்துட்டு வராங்க. இவங்க எழுதுகிற ஒவ்வொரு வசனமும் அவ்வளோ அருமையாகவும் இந்த சீரியலில் பொருந்தி வந்திருக்கு. எதிர்நீச்சல் சீரியலில் ஸ்ரீவித்யா அவங்களோட டயலாக்ஸ்லாம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னும், இவங்க நடித்த சீரியல்ஸில் உங்களோட ஃபேவரட் எதுவும் அப்படின்னும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சினிமா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.